குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36 டெசர்ட் ஜாய் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்ற சபையைச் சேர்ந்த ஒரு விசுவாசி தன் போதகரிடம் வந்து தன் வாழ்வில் தேவன் தனக்கு தந்த விடுதலையை பற்றி கூறினார். அந்த விசுவாசி போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருந்தார். கொக்கைன் அல்லது கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. அவருடைய போதை பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. இறுதியில் அவருடைய மனைவியும் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். வாழ்க்கை அவருக்கு வனாந்திரமாக மாறியது. இறுதியில் அந்த பாவ பழக்கத்திலிருந்து எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் என்று அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். எனவே தானே ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் போய் சேர்ந்து கொண்டார். அங்கு போய் சேர்ந்ததும் அவருக்கு சிறுநீர் சோதனை செய்யப்பட்டது. அதில் THC அளவு மிக அதிகமாக இருந்தது. கொக்கைன் மனித உடலில் ஓரிரு நாட்கள் தான் இருக்கும். ஆனால் கஞ்சாவை பயன்படுத்தினால் உடலில் ஒரு மாதம் வரை அவர் அதை பயன்படுத்தியதற்கான அடையாளம் சிறுநீரில் தெரியும். அன்று இரவு அவர் எப்படியாவது இந்த பாவ பழக்கத்திலிருந்து தேவன் தனக்கு விடுதலை தர வேண்டும் என்று குளிர்ந்த தரையில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார். அவருடைய மனைவியும் இவரிடம் திரும்ப வந்துவிட்டார்கள். அவர் இளைஞர் மத்தியில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பின்பு வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படித்து அங்கிருந்து மிஷினரியாக மாறிவிட்டார். அவர் ஒரு ஆச்சரியமான சாட்சியை சொன்னார். தேவன் தன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்த நாளுக்கு மறுநாள் காலை அந்த மருத்துவமனையின் வழக்கத்தின்படி அவருக்கு யூரின் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. சில மணி நேரம் கழித்து மீண்டும் அவருக்கு சிறுநீர் பரிசோதனை செய்யப்பட்டது. அன்று ஒரே நாளில் 10 மணி நேரத்திற்குள் பல முறை அவருக்கு சோதனை நடந்தது. அவருடைய சிறுநீரில் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான அடையாளமே இல்லை. ஆகவேதான் அவருக்கு திரும்ப திரும்ப சோதனை செய்யப்பட்டது. எந்த ஒரு போதை நோயாளிக்கும் இப்படி ஒரு முடிவு வந்ததே இல்லை. ஆகவேதான் மருத்துவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு இத்தனை முறை சோதனை செய்தனர். ஆச்சரியத்துடன் அவரை டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பிவிட்டனர். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் ஒரு மனிதனை மன்னித்து அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தந்தால் அவன் பாவி என்கின்ற அச்ச அடையாளத்தை கூட அழித்து விடுகிறார். அவர் அரைகுறையாக விடுதலை கொடுப்பதில்லை, முற்றிலும் விடுதலையாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களால் விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விடுதலை தருகிறார். உடைந்து போன உங்கள் குடும்ப வாழ்க்கையையும் அவர் மீண்டும் கட்டி எழுப்புவார். உங்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால், இயேசுவே என் பாவத்தை மன்னித்து என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபியுங்கள். அவர் உடனே உங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையையும் ஆசீர்வாதமாக்குவார். ஆம், இயேசுவால் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும். God bless you. Have a blessed day.